நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள களக்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேசினார். அப்போது பேசிய அவர், இலங்கை தமிழர்கள் குறித்து பேசுவதற்கு தகுதியான ஒரே எதிர்க்கட்சி தலைவர் வைகோதான் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா மரணத்தில் எந்தவித மர்மமும் இல்லை என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பது தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். சொன்னது வந்து முட்டாள்தனமான மடர்த்தனமான வார்த்தை. தமிழை வந்து யாரையும் வந்து இப்படி வந்து ஒரு எதிரியை கூட கொல்ல மாட்டான், கொன்று புதைக்கிற அளவுக்கு இறக்கமில்லாத கிடையாது. தமிழை எதிரியாக இருந்தால் கூட வீட்டில் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இனம் தமிழ் இனம். நம்ம தமிழ் மரபு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளரக்கூடிய செல்லப்பிராணியில் கூட தெய்வமாக வழிபடுவோம். பசுவை வந்து மகாலட்சுமி பார்ப்போம், குரங்கை வந்து ஆஞ்சநேயரை பார்த்து கும்பிடுவோம், எலியை கூட பார்த்து அதுக்கு ஒரு கடவுளுடைய பேரை வாகனம் சொல்லி வைப்போம். நாயை வந்து நம்முடைய செல்லப்பிராணி நாயை வந்து கருப்புசாமியுடைய வாகனம் என்று சொல்லி அதை வணங்குவோம். கழுட்டு எரியாதரா கருப்புசாமியுடைய வாகனம் என்போம். இப்படி நம்முடைய பிராணிகளை கூட நாம் வந்து வாகனங்களாக இறைவனுடைய வாகனங்களாக பயன்படுத்தி மதிக்கக்கூடிய இனம் தமிழ் இனம். ஒரு ராஜீவ்காந்தி என்பவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர், இந்திரா காந்தியுடைய வீரப்பிள்ளை, ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டு விமானபத்தில் ஒரு பிள்ளையை அரசியலுக்குள்ளே நாட்டுக்கு ஒப்படைச்சாங்க. அவங்க தமிழ்நாட்டை அவர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டை நம்பி தமிழ் மக்களை நம்பி நேசித்த தலைவன். அவர் ராஜீவ்காந்தி தன்னுடைய மனைவி சோனியா காந்தி வைத்துக்கொண்டு கார் ஓட்டிக்கிட்டே எங்கள் ஊருக்கெல்லாம் செவ்வாய் பகுதியில் வந்ததெல்லாம் நான் பார்த்தேன். அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருந்தவரை வந்து இங்கே வந்து படுகொலை பண்ணது ஒரு குரூப்பு. அது யார் செஞ்சாங்களோ எவர் செஞ்சாங்களோ செஞ்சவங்களுக்கு கடுமையாக தண்டிக்கப்படணும், அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. அதற்காக அந்த சம்பவமே தமிழருடைய மானத்தை இன்னைக்கு வரைக்கும் விலை வாங்கிட்டு இருக்கு. ராஜீவ் படுகொலை இங்கே நடந்திருக்கவே கூடாது, நடந்தது மிகப்பெரிய குற்றம். அதை போய் தமிழர்கள் நாங்கள் தான் கொன்றோம், நாங்கள் தான் புதைத்தோம் என்று சொல்வது சீமானுடைய கொழுப்பேறிய பேச்சு. அதற்கு இந்த மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற தீவிரவாத செயல்களை தூண்டுபவர்களை ஒரு பிரதமரை நாங்கள் தான் கொன்றோம், ஒரு பிரதமரை நாங்கள் தான் புதைத்தோம் என்று சொல்வது இது காங்கிரஸ் கட்சிக்காக விடுக்கப்பட்ட சவால் கிடையாது. தமிழருடைய மான மரியாதைக்காக தமிழர்கள் மேல் உள்ள களங்கத்தை மீண்டும் சுமத்துவதற்காக விடுக்கப்பட்டிருக்கிற சவால். இதை துடைக்கணும்னு சொன்னால் சீமான் போன்றவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். இதுபோல் யாரும் பேச இனிமேல் தயங்க வேண்டும். ஈழத்தமிழருடைய நிலை வேறு, ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நிலை வேறு. ஈழத்தமிழருடைய நிலையிலே நாங்கள் அத்தனை பேரும் இறக்க கணத்தோடு இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அதை அவர்களை கண்டித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக ராஜீவ்காந்தி படுகொலையை நியாயப்படுத்தி பேசினால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சீமானுக்கு இது வழக்கமாகிவிட்டது. மைக்கு கிடைத்து விட்டால் வீரவசனம் பேசுவதற்கு இது வந்து ராஜீவ்காந்தி ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பிரதமர் ஒரு ரெண்டு பிரதமர் ஜவஹர்லாலுடைய பேரப்புள்ள, இந்திரா காந்தியுடைய செல்லப்புள்ள. ராஜீவ்காந்தி இறப்பு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தமிழ்நாட்டுக்கு வந்தார். நம்பிக்கையோடு போனவரை வந்து நம்ம வந்து அவரோடு சேர்ந்து எத்தனை தமிழர்கள் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பொதுமக்கள் இறந்தாங்க, அத்தனை பேரும் தமிழர் கிடையாதா? அவர்களை பூரா இவர் தான் கொண்டு போச்சார். அப்புறம் இவரை பழையபடி விசாரணை கமிச்சு விசாரிக்கணும். இதில் பின்னணி என்னென்னு விசாரிக்கணும். அப்பாவி தமிழர்கள் பாதிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்காங்களோ வெளியே கொண்டு வர ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு தமிழர் மத்தியில் ஒரு கட்டணத்தை உருவாக்குற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்காரு. ஈழ மக்களுக்கு இது நல்லது செய்கிறார் இவர். இவர் ஈழத்தமிழர்களிடத்தில் பணத்தை வாங்கிட்டு அரசியல் பண்ணுறாரு. இவருக்கு ஏது பணம்? கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி இங்கே அரசியல் பண்ணி கிடக்கிறாரு. அதுக்காக இப்படியா பேசிட்டுருக்காங்க? எந்த ஈழத்தமிழரும் ராஜீவ்காந்தி படுகொலை ஆதரிக்கலையே, ராஜீவ்காந்தி படுகொலை எந்த நாட்டுக்காரர் யாருக்கலையும், தமிழர் யாரும் ஆதரிக்கலையே. இவர் மட்டும் இப்படி ஆதரித்து கொண்டோன்னு சொன்னார்னா இவர் தமிழ்நாட்டுக்கு இவர் செய்கிற மிகப்பெரிய துரோகம். இவர் தமிழர் என்று சொல்லிக்கொள்வதிலே இவர் வெக்கப்பட வேண்டும். இவர் பேச்சை நிறுத்திக்கொள்ள வேண்டும். இல்லை இவர் பேசுவதற்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.